இந்த தவக்குள் என்பது எப்படிப்பட்ட அழகான ஆழமான உணர்வு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம இந்த தவக்குள் என்கின்ற ஒரு பகுதிக்குள்ள நாங்கள் எப்படி தவக்குளை விளங்கி வைத்திருக்கிறோம் என்றதை முதலாவது விளங்கிக்கணும். நம்ம தவக்குளை விளங்கி வைத்திருக்கிற எப்படி என்றா, ஆத்திர அவசரத்துக்கு உதவுற மாதிரி விளங்கிட்டா. எப்படின்னா, பயமான சிச்சுவேஷன்கள்ல தான் நம்ம தவக்குள் கூடுதலாக வரும். வீட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணி மூடிட்டு எங்கேயா போறோம்னு சொன்னா, இருக்கிற பிஸ்மில்லாஹி தவக்கல் தொல்லா, இருக்கிற என்னென்ன எல்லாம் கிடைக்குதோ எல்லாம் ஓதிக்கிறது பயத்தின் காரணமாக, திருட்டின் காரணமாக. அந்த நமக்கு ஏதாவது தேவை, அதாவது ரஹபன் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அச்சத்தின் மூலமாக வணங்குறது. வமினன்னாஸ் மய் அப்துல்லாஹ் அலா ஹர்ஃபின், ஒரு ஓரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள். நல்லது கிடைச்சா நல்லது, கெட்டது கிடைச்சோன்னே பதறது. இந்த மாதிரியான தவக்குள் எங்களிடத்திலே உண்டு. இப்போ வாகனங்களில் போகிற நேரங்களிலும் எங்கே நாம் செத்து பேத்துருவோமோ அப்படி என்று சொல்லி காட்டக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம சுபஹானல்லதி சஹர்லனா ஹாதா கூடுதல் ஆகுதுவோம். ஃப்ளைட்டில் விளங்கிட்டா, அவன் காட்டு வந்தானே இப்படி தான் நீங்கள் சாகிற டைமில் தப்புறது அப்படின்னு சொல்லி வேறு வாகனத்தில் காட்டுறதில்லை, அந்த வாகனத்தில் காட்டுவான் இப்படி தான் நீங்கள் என்ன. அப்போ அந்த அது காட்டுற டைமிலே சுபஹானல்லதி சஹர்லனா ஹாதா ஒமா குன்னா லஹு முக்ரினீன் பாடமாக இருந்தா. அப்போ இந்த மாதிரி இடங்கள் அச்சமான நேரங்களில் தவக்குள், பிஸ்னஸ் பெரிய ஒரு அதாவது கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அல்லது ஒரு நமது கெப்பாசிட்டிக்கு மேலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, அப்போ வந்து என்னது தவக்குள், தொழுகையில் வெளிப்படும், நோம்புல வெளிப்படும், எல்லாத்துலேயும் வெளிப்படும் தவக்குள். எந்த மாதிரி நேரம், அச்சமான நேரம். அச்சமான நேரத்தில் தவக்குள் வெளிப்படும். ஆனால் ஆசையோடு வசதியாக இருக்கிற நேரங்களில் எமது தவக்குள்கள் வெளிப்படுவது கிடையாது. அந்த நேரங்களில் தவக்குளே கிடையாது. அன்புள்ள அப்ப இது நமக்கே தெரியுது, நமது தவக்குள் எல்லாம் எப்படி என்று சொன்ன, நம்ம தவக்குள் வைக்கிறது மட்டும் அந்த நேரத்தில் வைஃப்டேன் சொல்லிக்கிறது, பிள்ளைகிட்டே சொல்லிக்கிறது, துவா கேட்டுக்க இது எப்படி இறங்கி அல்லாட்ட என்ன தவக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகிட்ட துவா தவக்குள் இபாதத்தில் சொல்றதெல்லாம் அச்சமான நேரங்கள்ல மட்டும்தான். அச்சமான நேரம் நமக்கு போய்விட்டது அப்படி என்று சொன்னால் அது முடிஞ்சது. எதாக இருந்தாலும் இந்த தவக்குள் என்ற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பல இடங்கள், நோய், நோய் உச்சகட்டம் அடைகிற நேரத்தில் அந்த ஈமான் தக்குவா தான தர்மங்கள் எப்படி அந்த நினைவுக்கு வருதோ அதே மாதிரி தவக்குள் என்ன செய்யும், அந்த நினைவுக்கு வரக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். ஒரு ஒரு என்ன சர்ஜரி பண்ண வரீங்கன்னு வைங்களே, ஒரு சத்திர சிகிச்சை பண்ண வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தவக்குள் என்ன செய்யும், மற்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் அப்படி என்று சொல்லி அந்த நேரத்தில் வெளிப்படும். இந்த நேரத்தில் மட்டும், அச்சமான சூழ்நிலைகளில் மட்டும் இந்த மாதிரி வெளிப்படுவது ஒருவர் இபாதத்திலே பூர்ணமானவர் என்பதற்கான அடையாளமாக என்ன செய்யாது, இருக்காது. இபாதத்தில் பூர்ணமானவராக இருந்தால் சித்தத்திலையும் ரஹாலையும், கஷ்டத்திலையும் வசதியிலையும், செழுமையிலையும் வறுமையிலையும் ஒருவருக்கு அல்லாஹ்வோடு உள்ள நம்பிக்கை அதே அளவில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அப்போ எமது தவக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது, அச்சமான சூழ்நிலைகள் மட்டும்தான் நம்ம தவக்குள் வைக்கிறோம். அடுத்தது, தவக்குளை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கு நான் இப்படி வரைவிலக்கணம் எல்லாம் சொல்றதை விட நமது வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய ஒன்று இருக்குது, அது நம்ம இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை வச்சு சொல்லிடலாம். நம்ம தவக்குள் வைக்கிறது, நம்ம எவ்வளோ வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், பெரும்பாலும் எவ்வளவு உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், எல்லாம் கிடைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், நமது இந்த வெளிநாட்டு வாழ்க்கை நமது ஊரில் உள்ள வாழ்க்கையும் பாருங்க, எவ்வளோ வசதி உள்ளவராக இருந்தாலும் இங்கே பெரும்பாலும் ஊடு எப்படி இருக்குமே பாருங்க, தவக்குள். ஏன், நம்முடைய ஆஹிரா வந்து நம்ம நாடு தான், நம்முடைய ஆஹிரா வந்து நமது நாடு. அப்போ நம்ம இங்கே துன்யாவில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், இங்கே துன்யாவில் இருக்கிறோம். இங்கே தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமான வீடு, போதுமான அளவுக்கான வாழ்க்கை, மிச்சம் பெருசாக ஆசையெல்லாம் இங்கே இல்லை. ஏன், ஆஹிரா வந்து நம்ம நாட்டில் தான். அங்கே ஆஹிரா பாருங்க எப்படி வச்சுக்கிறாங்கண்டு, வீடு அந்த லெவலில் இருக்கும், நிலமெல்லாம் அந்த லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே தான் செட்டில் ஆக போகிற முடியும், மொத்தமாக செட்டில் ஆக போகிறது 2 வருஷமாக இருக்கும். ஆனால் இங்கே 58 வருஷம் உழைப்பும் அங்கே கொட்டுப்படும். தவக்குள் இங்கே லைஃப் எப்படி இருக்குமெண்டா, அங்கே போனால் மாட மாளிகை இருக்கும், இங்கே போனீங்கன்னு சொன்னால் இவரா அவர் அப்படின்னு கேட்குற லெவலில் இங்கே துன்யா அன்னக்க கரீப் ஆபிரு சபீல் விளங்கிட்டா, இந்த ஊருக்கு புதியவர் போலையும் வீதியை கடந்து செல்கின்றவர் போல இங்கே வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். இது பொதுவாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஆனால் அதே நபர் ஆகிரால அதாவது ஊரில் எப்படிங்கிறாருன்னு சொன்னால் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி என்ன அங்கே இருந்து கண்டிக்கிறார். இதுதான் தவக்குள்ன்றது, தவக்குள்ன்றது. இதையே நீங்கள் அப்படி ஆகிராக்கு வச்சிங்கண்டா, நம்ம இங்கே உள்ளதை நிரந்தர துணியாக கண்டு வச்சிட்டீங்கன்னு சொன்னால் இதுதான் தவக்குள். இங்கே நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம் என்றால், நம்ம இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை, நம்மளோட ஜொப்பு வந்து என்னது சுவர் இல்லை, இந்த சேலரி நிலைக்குமான்னு தெரியாது, இங்கே நமக்கு ஒரு நிலம் வாங்க இடம் தர மாட்டான், இங்கே நமக்கு ஒரு உரிமை இருக்குமா இல்லையான்னு தெரியா, நம்மளோட காலங்கள் நம்ம வாழ்க்கை முழுசும் எங்கே அங்கே தான், இது நம்மளோட சொந்த ஊர் இல்லை, நம்ம பிறந்தகம் அல்ல, நம்ம வாழப்போகிற இடம் இல்லை, இவ்வளோ விளக்கம் இருக்கிறதுனால இங்கே எதுவும் செய்கிறதில்லை ஒழுங்காக, இங்கே எதுவுமே என்ன செய்கிறதில்லை, செய்கிறதில்லை, எல்லாம் ஆகிராக்கு தான் என்ன செய்கிறது,
செய்கிறது. அதாவது நம்ம நாட்டுக்கு இதுதான் உண்மையிலேயே எங்களுக்கு இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் வர வேண்டிய விஷயம். நீங்கள் எதையாவது உண்டு இந்த தவக்குள்ள உங்களுக்கு நான் வந்து விளங்கப்படுத்துறதுல ஏதாவது இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உடனே இதை நினச்சிருங்க, இதில் எது செட்டப்போ அதுதான். இதில் நம்ம அந்த முறையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கணக்கு பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கணக்கு பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து அங்கே செலவுக்கு அனுப்புறதுல இந்த கணக்கு இல்லை, அங்கே கொஞ்சம் தாராளம், அங்கே கொஞ்சம் என்ன செய்யும் தாராளம் இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் ஒருவரால் இங்கே நினைத்தாலும் அந்த வசதியோடு வாழ்றதுக்கு அவர் மனசு இடம் கொடுக்குதில்லை. இங்கே அவர் நினைத்தாலும் அவர் ஆசைப்பட்டாலும் குறைச்சிக்கொள்றாரு, கட்டுப்படுத்திக்கொள்றாரு, வரைமுறைப்படுத்திக் கொள்றாரு. தவக்குளுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான் மறுமைக்கும் இந்த உலகத்துக்கு என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.